Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Om Stotram. மீண்டுமாய் இந்த நாளில் ஏற்படுத்துவதற்காக சொல்கிறார். இந்த இரவிலாமியங்களை நீ காத்திரேமக்கு சொல்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் நடுவிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறேமக்கு சொல்கிறார். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பகலிலும் இரவிலும் நீர் எங்களோடு கூட வருகிறதற்காக சொல்கிறோம். பகலிலும் நிலவாகியும் இரவிலே அப்பா எங்களை எதுவும் சேதப்படுத்தாதபடி நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீரே மகு சோதரன். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர், நீர் எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர்கள். அதிகமாக எங்களை ஆண்டவரே கர்த்தாவே நீர் அணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறீர்கள். நீர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே மகசோத்ர எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து நடத்துகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே மகசோத்ர
Bye.
சகோதரி எங்களோடு கூட நீ பேசு. எங்களுடைய காரியங்களை நன்றாக அறிந்திருக்கிறவர், எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர், எங்களுடைய இருதயத்தினுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர். நாங்கள் இருக்கிற நிலையிலே தேவனிகளை பலப்படுத்தவும் எங்களை ஸ்திரப்படுத்தவும் நீர் உண்மையுடையவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலும் ஆண்டவரே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசுவீராக, நம்முடைய வார்த்தைகள் அவருக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் மகிமையுண்டாவதாக. இந்த காலவெளியிலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் ஆறாம் சங்கீதம் சங்கீதம் ஆறு இரண்டாம் வசனத்தை, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. மூன்றாம் வசனம், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காது இருப்பீர். கர்த்தருடைய நாமத்தில் மகிமையுண்டாவதாக. தாவீது சொல்லுகிறார், என் மேல் இரக்கமாயிரும், நான் பலனற்று போயிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சில நேரங்களிலே பலனை இழந்தவர்களாக இருப்போம். சில நேரத்தில் சரீர பலத்தையும் இழக்கிறோம், ஆத்ம பலத்தையும் இழக்கிறோம். பல நேரத்திலே நம்ம பலனற்ற நிலையில் இருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பலனற்றவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மேல் இரக்கமாய் இருக்க வேண்டும். அங்கே அவர் சொல்லுகிறார், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது. பலவீனங்கள் சரீரத்திலும் சரி ஆத்மீகத்திலும் சரி பலவிதமான பலவீனங்கள். ஏன் அவர் இரக்கத்துக்காய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்? கர்த்தர் இறங்க வேண்டும் என்று அவர் சொல்ல காரணம் என்ன? மனிதர்கள் நம்மேல் இறங்கினாலும் அவர்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஐயோ பாவம் கஷ்டப்படுறார். இதுதான் சொல்ல முடியும். மனிதர்கள் நம்மேல் இறங்கினால் ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக சொல்றது, ஐயோ பாவம் வேதனைப்படுறார். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் மனிதர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் இறக்க நமக்கு இருந்தாலும் வேதனையில் இருக்கிறவர்களுக்கு, பலனற்று போயிருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு மனிதனும் இறக்கத்திற்கான பரிகாரத்தை செய்ய முடியாது. சில நேரத்தில் அப்படி ஓப்பனாகவே சொல்லுவாங்க, உங்கள் மேலே நான் இறக்கம்தான் பட முடியும், அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் நம்ம எல்லாருடைய நிலைமை. அப்படிதான், ஏன்னா எல்லாருமே எப்படி தான் இருக்கிறோம்? பலனற்றவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் பலவீனமானவர்களாகவும் இருக்கிறோம். ஆகவே இரக்கத்துக்கு கெஞ்சுகிற அதே இடத்திலே இரக்கத்திற்கான பரிகாரத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். மனிதன் இரக்கப்படலாம், சில மனிதர்களுக்கு இரக்கமே கிடையாது, அவன் எப்பொழுதுமே மிருகம். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே மிருகம், இரக்கம் இல்லாதவன், இரக்கம் இல்லாத மனுஷன். நீங்கள் நாட்களில் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன் தாய் தன் பிள்ளையை இரக்கமில்லாமல் அடிக்கிற தாய், இரக்கமில்லாமல் அடிக்கிற தகப்பன், அப்படிப்பட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சின்ன பிள்ளைகள், 6 வயசு பிள்ளைகள், 5 வயது பிள்ளைகளை தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் மேலே ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கிற மாதிரி, எதிர் வீட்டுக்காரன் அடிக்கிற மாதிரி, என்னதான் கத்துனாலும் சரி அடி அடி அடிக்கலாம். சில அனாதை இல்லங்களிலே அனாதையில் இருக்கிற பிள்ளைகளை அங்கே நடத்துகிறவர்கள் பெரும்பாலும் பயங்கரமான அடி அடிப்பார்கள், கதறுவார்கள் பிள்ளைகள். ஆனால் ஒன்று, அதை கூட யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து எடுத்துடுறாங்க, எடுத்துடுறாங்க.
அதான் ஆச்சரியம். மனுஷன் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு ஆள் இருக்கிறான் வீடியோ எடுக்கிறதுக்கு. எனக்கு அதுதான் ஆச்சரியம். இவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எங்கேயோ ஒருத்தன் என்ன செய்யறான், வீடியோ எடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள வாட்ஸ்அப்ல வந்துடுங்க. அது பெரிய ஆச்சரியம். சில காரியங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கே அடிப்பாங்க, அது வேற. சரி, அது என்னுடைய செய்தி அல்ல. மனிதன் பல நேரத்தில் இரக்கமற்ற மனிதனாக இருக்கிறான், இரக்கமற்றவன். ஆனால் சில இரக்கமுள்ளவர்கள், ஆனால் உதவி செய்ய முடியாதவர்கள். இறங்குகிறோம், ஆனால் உதவி செய்ய முடியாது. ஏன் உதவி செய்ய முடியாது? நாம் யாரும் கடவுள்கள் கிடையாது, நாம் யாரும் தெய்வம் கிடையாது. தாவீது ஏன் என் மேல் இரக்கமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்? யாருமே தாவீதுடைய பலவீனத்தை மாற்ற முடியாது. தாவீதுடைய நிலையிலே ஒரு சுகத்தை கொடுக்க முடியாது. 1 வசனம் சொல்றார், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன்? ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவிலே அதிகமாய் நான் வியாபலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த காலவெளியிலே சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இறங்கினாலே ஒழிய மற்ற எந்த விதத்திலும் நமக்கு வழி பிறக்க எதிலையும் நம்ம வாழ்க்கையினுடைய பலவிதமான கடினமான சூழ்நிலைகளிலே, கஷ்டங்களிலே தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது, நிறைய பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரு பெயர், அவர் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இரக்கத்தினுடைய அந்த சரியான நிலைக்கு பொருத்தமானவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது என்றால் நம்முடைய நீதியினால கேட்கப்படலை. நாம நீதிமான்களாக இருக்கிறதுனாலே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கல. நம்முடைய ஜபத்துக்கு பதில் வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தெரியுமா? அவருடைய இரக்கம் தான். நீ பாவம் செய்யாமல் இருந்தாதான் நான் உன் ஜபத்தை கேட்பேன்னு சொன்னா யாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நீ பாவமே செய்யாமல் இருந்தாதான் இன்றைக்கு நீ இந்த 10 பாவமே செய்யாமல் இருந்தால் தான் இன்றைக்கு நான் உன் ஜபத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா உலகத்தில் ஒருத்தருடைய ஜபத்தையும் கேட்க முடியாது, யாருடைய ஜபத்தையும் கேட்க முடியாது. ஜபங்களெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். இந்த ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிறார். அதுக்கு காரணம், அவர் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். நான்காம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 4 முதலாம் வசனம், என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், என் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறளும். என் விண்ணப்பத்தை எனக்கு இறங்கி கேட்டறணும். அப்போ ஆண்டவருடைய இரக்கம் தான் நம்முடைய ஜபத்துக்கு பதிலை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சிலரெல்லாம் நினைக்கிற மாதிரி வேதத்துக்கு புறம்பாய் நினைத்து பேசி கொண்டிருப்பார்கள், வசனத்துக்கு மாறாக நினைப்பார்கள். எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ என்ன செய்வீர், மறித்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நேரத்தில் ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ராஜாக்களின் புஸ்தகம் 20 ரெண்டு ராஜாக்கள் 20 3 வசனம், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன்
என்பதை நினைத்தனும் என்று விண்ணப்பம் பண்ணினா. எசேக்கியா மிகவும் என்ன செய்தான்? அழுதான். ஆண்டவரே, நமக்கு முன்பதாக இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக அழுதான். வேதம் சொல்லுகிறது 4 வசனத்தில், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது அப்படின்ட்டு. அப்படியான பாருங்க, எவ்வளவு வேகமாய் ஆண்டவர் எசேக்கியாவின் மேல் இறங்கினார். மரித்து போவீர் என்று சொன்ன அவர், நீ பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன கர்த்தர், அவர் ஜெபித்த அந்த விண்ணப்பத்திற்குரிய நிலை என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம்தான். அவர் சொல்லிருக்கலாம், நான் உனக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமாய் இருந்தேன், உமது பார்வைக்கெல்லாம் நலமானதை செய்தேன் என நினைத்திரளும் என்று சொல்கிற ஒன்று இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசையா தீர்ந்தது சொல்லிட்டு வெளியே போறதுக்கு முன்பதாகவே ஆண்டவருடைய இரக்கம் அவ்வளவு வேகமா செயல்பட்டது. ஆகவே ஆண்டவருடைய இரக்கத்தினாலே வருகிற பதில்கள் வேகமாக வரும். அதனாலதான் அவர் தாவீது சொன்னார், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேளும். இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு அவருடைய இரக்கம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. பல நேரங்களிலே தேவனுடைய இரக்கத்தை பெறாதவர்கள் அழிந்து போனார்கள். தேவனுடைய இரக்கத்துக்காய் காத்திராதவர்கள் பல நேரங்களிலே இன்னும் அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறவில்லை. தேவனுடைய இரக்கத்துக்காக எஞ்சாதவர்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் மார்க்கின் சுவிசேஷம் 10வது வசனம், மத்தேயுவின் சுவிசேஷம் 4, இறங்கினது போல மத்தேயு 18 33வது வசனம், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ. ஆண்டவர் அங்கே பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிற இந்த காரியத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் ஒருவனை இரக்கத்தினாலே மன்னிக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, அவன் தாழ விழுந்து 26வது வசனத்தில் என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன். உடனே 27வது வசனம், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் என்ன செய்து பாருங்க, அவனை மன்னிப்பதற்கு அவர் என்ன செய்தாரா? மனதிறங்கினார். அப்ப உங்களையும் என்ன ஆண்டவர் மன்னிப்பதற்கு என்ன செய்யல? சும்மாவா மன்னிச்சார்? மன்னிக்கிற மாதிரியா பாவம் செய்திருக்கிறாங்க? நீங்க பலருடைய வாழ்க்கையில பாருங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்ற, அங்கே தெளிவாக சொல்லப்பட்டு அவன் எனக்கு ஆண்டவராக இறங்கப்பா, எனக்கு உதவி செய்யும், எனக்கு வந்து இந்த கடன் அடைக்க எனக்கு நிர்வாகம் இல்லை, கடன் கொடுத்தவர் சொல்ற என்ன சொல்ற, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்ய கடனை தீர். 25வது வசனத்தில் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்ய, எவ்வளவு எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? உன் கொண்டாட்டியும் வித்துரு. சில ஆண்கள் இந்த வார்த்தை எனக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா? என்ன பண்ணுவையோ எது தெரியும், அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. காலையில் அது அசிங்கமான வார்த்தை, கெட்ட வார்த்தை. கடன் கொடுத்தவன் எவ்வளவு அசிங்கமா பேசணுமோ அவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. அதனாலதான் சொல்லுவேன், கடன் வாங்காத, நீங்க கடன் கொடுக்கலனாதான் அமையான்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேசுவான்.
மனுஷன் என்ன பேசுவான்றது தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடன் கொடுத்தவன் அதுவும் ரோட்டில் நின்று அசிசியமாக பேசுவான், பார்த்துருக்குறீங்களா எவ்வளோ பேர். அது அவன் அவங்க வழி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறான், வீட்டு வாசலில் நின்று கத்துவோம். எல்லாரும் பார்க்கணுமா இவன் கடன் கொடுத்ததையும் இவங்க கொடுக்காமல் இருக்கிறதையும். தெருவில் எல்லா ஜனங்களும் விசுவாசம் தான் சொல்கிறேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் போக விரும்பலை. அப்போது எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்போ தான் அவன் சொல்லுகிறான் 27வது வசனத்தில், அங்கே அவன் 26ல் அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டி கொண்ட போது 27வது வசனத்தில் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் என்ன செய்து விட்டார். சரி பாப்பா, நான் உனக்கு மனுஷன் போன பாருங்க, ஆண்டுடைய இரக்கத்தில் தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டுடைய இரக்கத்தில் தான் நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஆண்டுடைய இரக்கத்தில் மன்னிப்பு இல்லாவிட்டால் நாம் யாரும் எதையுமே செய்ய முடியாது. இப்போ போகிற பாதையில் அங்கே வாசிக்கிறோம் 33வது வசனத்தில், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு என்ன செய்ய வேண்டாமோ இறங்க வேண்டாமோ. ஏனென்றால் மன்னிப்பை பெற்றவனிடத்தில் இன்னொருவன் கடன் வாங்கியிருந்தான். இரக்கத்தினால் மன்னிப்பை பெற்றவனிடத்தில் இன்னொருவன் கடனை வாங்கின போது இவனுக்குள்ளே அந்த இரக்கத்தின் சுபாவம் இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு இறங்கினது போல. இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த கால வேளையில் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய இரக்கத்தை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய இரக்கம் எந்த மனிதன் மேலாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய விஷயம். ஒரு காரிய நியாயாதிபதி புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம் சொல்லுங்க, அடுத்த வசனத்துக்கு நான் போகணும். சிம்சோன் அவன் பாவம் செய்து தெளிலால் மடியிலே அவன் படுத்து தேவனுக்கு பிரியமில்லாத ஸ்திரீயோடு அவன் தொடர்பு வைத்து சொல்லக்கூடாத ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினான். அவனுடைய பலன் அவனை விட்டு போனது, அவனுடைய கண்கள் அவனை விட்டு போனது, அவனை விளங்கிட்டு கொண்டு போனார். அவனுக்கு வேடிக்கை பார்க்க ஒரு மனுஷனாய் மாறினான். எவ்வளவு பெரிய பலசாலியாய் பெலிஸ்தரையே அதிர வைத்த ஒரு சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரண மனிதனாய் மாறிவிட்டான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் சிம்சோனை கொண்டு போய் வேடிக்கை பார்க்கிற இடத்தில் வைத்த போது சிம்சோன் ஒரே ஒரு ஜபம் தான் சொன்னார். என்ன சொன்னார்ல, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன செய்ய ஆண்டவர் எனக்கு என்ன செய்யும் என்ன நினைச்சதோ எடுத்தீங்கன்னா வாசி, இந்த ஒரு விஷய மாத்திரம் என்ன செய்யும் என்னை நினைத்தருளும் தேவனே. இந்த ஒரு முறை மட்டும் என்னை நினைத்தருளும். என்ன வேதனையான ஒரு வார்த்தை தெரியுமா? உடனே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நினைத்தருளும் என்று ஆசிங்க, தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி தூணை சாய்த்தான். போதும் பாருங்க, அவனை விட்டு பலம் போய்விட்டது. அவனுடைய ஜடைகள் எல்லாம் அது வெட்டப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆனபோது இப்பொழுது அவன் பலசாலி அல்ல, அவன் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இறங்குன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையில்
அவன் இழந்த பலனை மறுபடியும் ஆண்டவர் கொடுத்தார். அந்த கதவுகளை தூக்கின பலம், ஒரு தாடை எழுப்பினால 1000 பேரை கொன்ற பலம், சிங்கத்தை கிழித்த பலம், அவன் பலத்தில் என்னெல்லாம் செய்தானோ அந்த பலத்தை கண்கள் போன நிலையிலும், தூண்களை பிடித்திருக்கிற அந்த நேரத்தில், ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிற அந்த நேரத்தில், வேற வழியே கிடையாது, எல்லாரும் சிரித்து கொண்டிருக்கிறாங்க, அவனை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், அரங்கம் ஆட்களால் நிறைந்திருக்கிற சமயத்தில், ஒரே ஒரு வழி, தேவனுடைய இரக்கத்தை தவிர வேற வழி கிடையாது. என்னை நினைத்தருளும் என்று சொன்ன போது தேவன் நினைத்தார், இறங்கினார், அவனுக்கு ஒரு விசை, ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்தார். அந்த இடமே இடிந்து விழுந்தது. அவன் உயிரோடு இருக்கிறவர்களில், உயிரோடு இருக்கும்போது செத்தவர்களை பார்க்கிறோம். அவன் சாகும் போது மறித்தவருடைய எண்ணிக்கை எப்படி இருந்தது? அதிகமா. அப்ப எவ்வளவு பெரிய பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம தேவனுடைய இரக்கத்தை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. இன்னைக்கு பாசுமோனா இருக்கட்டும், பிரதர் மோகன்சிங் லாக்சரா இருக்கட்டும், இந்த கொரோனா காலத்தில் அவங்களுடைய ஜபமெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். இரவும் பகலுமாக இந்திய தேசத்துக்காக இறங்கும்படியாக அழுது 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 ஜபம் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பணம் என்ன செய்யுது? இருக்கு. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குறை இல்லாமல் வச்சிருக்கிறார். இப்படிதான் ஜெபம் பண்ணும், இப்படித்தான் ஆடணும், நம்மளுக்கு தலையெழுத்து கிடையவே கிடையாது. நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஃபேமஸாக அவங்க இருக்குன்னா நான் அவங்க பேரை சொல்றேன். நிறைய பேர் பாருங்க, இந்த கொரோனா வியாதியினுடைய காலத்தில் அநேகருடைய ஜபங்கள், அவனுடைய இறக்கம் இந்த தேசத்தில் வரணும்னு சொல்லி செய்தாங்க. பாருங்க, நம்ம இறக்கத்துக்காக ஜெபம் பண்ண சிரிச்சுட்டு ஜெபம் பண்ண முடியுமா? ஒரு நாள் முடியாது. அழுது ஜெபம் பண்ணா தப்புன்றாங்க, சிரிச்சு ஜெபம் பண்ணா தப்புன்றாங்க. எப்படி தான் ஜெபம் பண்ணுறது? இல்லை, இப்போ ஒரு வேடிக்கையாக இருக்குது. நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னோம், நான் சொல்கிறத நீ தப்புன்ற, நீ சொல்கிறத இன்னொருத்தன் தப்புன்றான், அப்புறம் இன்னொருத்தன் சொல்கிறத இன்னொருத்தன் தப்புன்றான். எதையா ரைட்டு இந்த உலகத்தில் சொல்லியா? எனக்கு முதல் சொல்லியா? ஏதாவது ஒன்றை வந்து இது கரெக்டுன்னு சொல்லக்கூடிய ஆளை காமி கிடையவே கிடையாதுங்க. இதில் தான் குழப்பம். கவனியுங்க, இதை பார்க்கிறவங்க எல்லாருமே சொல்றேன், ஆண்டவுடைய இறக்கம் இந்த தேசத்தின் மேல வருகிறதுக்கு கட்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சிம்சோனுக்கு அந்த ஒரு விசை கொடுத்த அந்த இறக்கம். ஆகவே மன்னிப்பு தேவ இறக்கத்தில் இருக்கிறது. சிம்சோனை அன்றைக்கு அந்த ஒரு விசை மன்னிச்சு அந்த இறக்கத்தை காமிச்சு அந்த தூண்களை அசையும்படி ஆண்டவர் பண்ணின. உங்கள் வாழ்க்கையிலே இந்த நிலைகளை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உபாகமம் 4:31 வசனம். உபாகமம் 4:31. உபாகமம் 4:31. கர்த்தர் உனக்கு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். பாருங்க, மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் இரக்கமுள்ளவர் தேவனாய் இருக்கிறார் அப்படின்னாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே முதலாவது என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அப்படிதான் ஆண்டவர் புலம்புவார். நான் உன்னை இத்தனை வருஷமா நடத்தினேன், உன்னை இத்தனை வருஷமா நான் போஷித்தனே, உன் தேவைகளெல்லாம் நான் சந்தித்தனே. இன்னைக்கு நீ செய்த இந்த சின்ன தவறினாலே, இந்த காரியத்தினாலே, நான் உன்னை எப்படிமா நான் கைவிடுவேன்? ஆண்டவுடைய அந்த இயக்கம் அப்படிதான். அந்த சபையாலே பார்த்து, தெய்வ ஜனத்தை பார்த்து ஆண்டவுடைய இயக்கம் என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப லேசா நினைக்கிறோம் கர்த்தர் கைவிட்டார். ஆனா அவருடைய இடுதைய இயக்கம் என்ன தெரியுமா? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்?
நாம சில நேரத்தில் ரொம்ப லேசா ஆண்டவரை கைவிட்டுறோம். ஆனா அவர் ஒரு நாள் அப்படி அல்ல. ஓசியாவில் சொல்றார், இமைப்பொழுது உன்னை என்ன செய்தேன், ஒரு இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த அந்த வசந்த எழுத்துக்கு நான் வாசிங்க, அது நான் குடிச்சு வைக்கல, ஞாபகத்தில் வருகிறதுனால சொல்றேன். சில நேரத்தில் இமைப்பொழுது அந்த கண் நம்ம கண்ணை மூடி திறக்கிற அந்த நேரத்தில் தான் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறது போல இருக்கும், நம்மளை ஆண்டவர் கைவிட்டது போல இருக்கும். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களாலே நான் உன்னை என்ன செய்து கொண்டேன், நான் சேர்த்து கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசிகள் புரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் என்னை கைவிடுகிறார் என்று சொல்லாதீங்க, அவருடைய இரக்கம் நமக்காய் காத்திருக்கிறது. சைசலால் அவருடைய இரக்கம் நமக்காய் காத்திருக்குதுங்க. இந்த உலகத்திலே நமக்கு இறங்கக்கூடிய தேவன் பல நேரத்திலே பல விதங்களிலே தேவன் நமக்கு இறங்கி உதவி செய்கிறார், கைவிடவில்லை. இரண்டாவது அதே வசனத்திலே பார்க்கிறோம், தேவனாய் கர்த்தர் உன்னை என்ன செய்யவில்லை, அந்த வசனத்தை வாசிக்க முடியும், என்ன செய்ய மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாய கர்த்தருடைய இரக்கம் நம்மை அழியாமல் பாதுகாக்கிறது. நம்மை அழிக்கக்கூடிய எத்தனையோ தீய சக்திகள் நம்மை சுற்றில் இருக்கும் போதெல்லாம் அவருடைய இரக்கத்தினாலே அழிவில் இருந்து நம்மை பாதுகாக்கப்படுகிறோம். தேவனாய கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிற அப்படின்னாலே அவர் உன்னை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார், மன்னியாமல் இருக்க மாட்டார், ஜபத்திற்கு பதில் தராமல் இருக்கவே மாட்டார். அவருடைய அனதா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் பணக்காரர். காலவெளியிலே தாவீது சொன்னார், என் மேல இறங்கும் அப்பா, நான் பலனற்று போயிருக்கிறேன், என்ன குணமாக்கும், என் ஆத்மா வியாகுலப்படுகிறது, என் ஆத்மா வியாகுலத்தையோ என் சரீர பலவீனத்தையோ ஆத்ம பலவீனத்தையோ குணமாக்க எந்த மனிதர்களாலும் முடியாது, அது தேவனுடைய இரக்கத்தினாலதான் அது எனக்கு கிடைக்கக்கூடியது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கை இந்த காலவெளியிலே அன்னுடைய இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனாவுடைய காலத்தில் எந்த குடும்பத்தின் மீதையும் இந்த வியாதியின் தாக்கங்கள் வராமல் இருக்க உங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது மெய்யாகவே கர்த்தர் இந்த அழிவிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம் எரேமியா 3:12, எரேமியாவின் தீர்க்கதரிசனம் புத்தகம். நீ போய் வடதேசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் என் கோபத்தை என்ன செய்வது இல்லை, இறங்க பண்ணுவது இல்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்றைக்கு என்ன செய்ய மாட்டேன், கோபம் வைக்க மாட்டேன். கோபக்கார ஆண்டவர் நினைக்காதீங்க, கோபக்கார பாஸ்டர் வேணா இருக்கலாம், ஆனால் கோபக்கார ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் இரக்கமுள்ள தேவன். பிரைஸ்லா. அவருடைய என்னென்னு நீங்கள் பாருங்கள், வேதத்தில் அவருக்கு கோபப்பட்ட இடம் இருக்குது, ஆனால் அந்த கோபப்பட்ட இடத்துல எல்லாம் ஆண்டுடைய இரக்கம் வந்தபோது அந்த கோபம் மாறினது. வாசிங்க யாத்திராகமம், யாத்திராகமத்தில் மோசையை பார்த்து
ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு விடு, இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போறேன். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும். இப்போது தேவ ஜனத்தின் மேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட அவங்க மேல ஆண்டவருக்கு என்ன உண்டாயிற்று? பயங்கர கோபம் உண்டாயிற்று. இவங்களை ஒருத்தர் கூட உயிரோட கூட இருக்கக்கூடாது, ஒரு ஆண்டு கூட உயிரோட, எல்லாரும் அழிகணும், சாகணும். ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. கோபம் வந்தவுடனே மோசேகிட்ட சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன. அந்த நேரத்தில் தான் மோசே ஜெபித்தார். அப்படி ஜெபித்த போது 14 வசனத்தில் பார்க்கிறோம், ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அப்ப என்ன செய்தார்? பரிதாபம் கொண்டார். மோசேயினுடைய ஜபம் தேவனுடைய கோபத்தை அப்படியே ஆத பண்ணிட்டு. சேரத்தில் நம்முடைய ஜபம் எல்லாம் தேவனுடைய கோபத்தை அப்படியே ஆற பண்ணுங்க. நம்ம ஜபிக்கும் போது அப்படிப்பட்ட ஜபம் நமக்கு இருக்கும். சேரத்தில் அப்படி ஆண்டவர் அப்படி வேகமா கோபப்படுவார். தேவன் கோபப்பட மாட்டார் மட்டும் சொல்லாதீங்க, தேவன் கோபப்படுகிற நேரத்தில் கோபப்படுவார். ஆனா அதே சமயத்துல மோசை போல நம்ம ஜபிக்கணும். அல்லேலூயா. மோசை போல ஜபித்தா போதும். சரி, ஆண்டவர் அழிச்சிடும், நான் நல்லா இருக்கிறேன், நான் என் குடும்பம் நல்லா இருக்கிறேன்னா, நான் என் கற்பனையிலிருந்து சொல்றேன், இவ்வளவு மோசமான மோசையா, அப்ப இவனை முதல்ல என்ன செய்யணும்? இவனையும் குடும்பத்தையும் அழிக்கணும். மற்றவங்களாம் அங்கே உயிரோடு கூட வச்சிருப்பார். ஆனால் மோசைய அதை சொல்லலை. ஆண்டவரே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே அந்த நேரம் ஆயிட்டு, அதனால அவருடைய ஜபம் அங்கே அப்படி அந்த அளவுக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை பெறக்கூடிய அந்த ஜபம் பண்ணும்போது தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் என்ன செய்தார்? பரிதாபம் கொண்டார். இரக்கத்துக்குள் இருக்கிற நிலை அதுதாங்க. அதனாலதான் எளிமையா நம்ம வாசித்தோம், மறுபடியும் அந்த வசந்த வாசி எளிமையா. சீர்கெட்ட இஸ்ரவேல் என்ன சொல்றாரு? சீர்கெட்டு போனது, ஒழுங்கா இருந்தது சீர்கெட்டு போச்சு. சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் என் கோபத்தை என்ன செய்வதில்லை, இறங்க பண்ணுவது இல்லை, நான் கிருபை உள்ளவர், நான் இரக்கம் உள்ளவர் என்று என்ன செய்கிறார் கர்த்தர் சொல்ற காலவில் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறான காரியங்கள், தவறான பாதைகள், தவறான பேச்சுகள் இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் திரும்பு மகனே, திரும்பு மகளே, திரும்பு. நான் மேலே கோபமாக தான் இருக்கிறேன், ஆனாலும் என் பக்கம் திரும்பிடு. நீ என் பக்கம் நீ திரும்பிட்டேன்னா நான் உன் மேலே இரக்கமாக இருப்பேன். என் பக்கத்தில் நீ வந்துட்டேன்னா உன் மேலே நான் இரக்கமாக இருப்பேன். நான் அழிக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவேன். பிள்ளைகளே, மோசேயினுடைய அந்த ஜபத்தை போல நீங்க செய்யுங்க. கர்த்தர் இறங்குகிற தேவனாக இருப்பார். அவர் கோபமே அவருடைய கோபத்தை அவர் மாற்றுவார். எரேமியா 31:20 எரேமியா 31 எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் என்ன சொல்றாரு? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க. இப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன்.
என் உள்ளம் அவனுக்காக என்ன செய்கிறது? பாருங்க, இரக்கம் தேவனுக்கு இருந்ததுனால உள்ளம் எப்படிதான் இருக்குதான்? ஒவ்வொரு மனுஷனுக்காய் கொதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் சில ஆட்கள் கீழே அடிபட்டு விழுந்திருந்தா நம்ம போய் அவங்களை தூக்க முடியாது, ஆனால் நம்முடைய உள்ள என்ன செய்யும்? பதறும். ஐயோ, உன்னை காப்பாற்ற முடியலையே. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்முடைய உள்ளம் பதஷ்டம் அடையும். சில நேரத்தில் சில ஆபத்துகள் அப்படிப்பட்டது தான், நம்மளால் பார்க்க தான் முடியும், ஆனால் பக்கத்தில் நம்ம போக முடியாது. ஆனால் நம்முடைய இருதயமானது அதிகமாய் வேதனைப்படும், துக்கப்படும். என் உள்ளம் என்ன செய்கிறது? கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று என்ன செய்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காது வழியிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இணைத்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையிலே நாம் வெளியேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் வெளியேற பெற்றவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வெளியேற பெற்றவர்கள். கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக இருக்கிறோம் அல்லவா? நாம் வெளியேற பெற்றவர்கள். வெளியேற பெற்றவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உருக்கமாய் உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் இறங்குவேன் கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே தேவனுடைய இரக்கம் இருக்கிற வரைக்கும் தைரியமாயிருங்க. உங்க வாழ்க்கை நான் இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த செய்தியை கேட்கிற மற்ற சபை மக்கள் யாவருக்கும் சொல்கிறேன், மனிதனை போல அவர் கல்லாத இருதயமுடையவர் அல்ல, கல் நெஞ்சுக்காரர் அல்ல, கர்த்தர் இரக்கம் உள்ளவர். உங்கள் ஜபத்தை இரக்கத்தின் அடிப்படையில் கேட்பார். உங்களை கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையிலே அவர் மன்னிப்பார். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையிலே உங்களை கைவிட மாட்டார். தம்முடைய இரக்கத்தினுடைய அடிப்படையிலே உங்களை அழிக்கவும் மாட்டார். தம்முடைய இரக்கத்தினுடைய அடிப்படையிலே அவர் உங்களை மறக்கவும் மாட்டார். அவருடைய இரக்கத்தினுடைய அடிப்படையிலே அவருடைய கோபங்கள் தணிந்து போகும். அவர் தம்முடைய கோபத்தை விட்டு அவர் விலகிக் கொள்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை தாழ்த்துவோமாக. அல்லேலூயா. ஆகா, நாபோத்தை அநியாயமாய் கொன்றபோது ராஜாக்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாபோத் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப்புக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதினாலே வீண் பழி சுமத்தப்பட்டு அவன் கொல்லப்பட்ட போது அவன் மேல் நியாயத்திற்கு வந்தது, ஆகாப்பின் மேல் நியாயத்திற்கு வந்தது. அந்த நேரத்திலே ஒன்று ராஜாக்கள் 21:29 ஆகாப் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை என்ன செய்தாயா? கண்டாயா? அவன் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினபடியினால், பாருங்க, அவன் தன்னை தாழ்த்தினபடினாலே கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவருடைய இரக்கம் வேணுமா? நம்ம என்ன செய்வோமாக? எவ்வளவு நம்ம தாழ்த்த முடியுமோ அவ்வளவு நம்மளை தாழ்த்தும். சில நேரத்தில் நம்ம தாழ்த்துகிற விதம் தான் ரொம்ப முக்கியங்க. ஆகாப்புக்கு நோக்கி சொன்னார், உன் சரீரத்தெல்லாம் நாய்கள்லாம் தின்னணும், ஜாக்கிரத, உன் சந்ததிய நாய்கள் தின்னணும். அந்த வசனத்தை அதே அதிகாரத்தில் பார்க்கிற வசனம், பட்டணத்தில் சாகிறவனை எது தின்னும்? நாய்கள் தின்னும். ஆகாப்பு நாபோத்தை கொலை செய்ததுனால எலியா தீர்க்க தரிசி சொன்னார். இன்னைக்கு எங்க அந்த தீர்க்க தரிசி எல்லாம் காணும்? இன்னைக்கு எல்லாம் கள்ள தீர்க்க தரிசிகள் தான் நாட்டில் போய் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லதெல்லாம் பேசும். இந்த தீர்க்க தரிசியை பாருங்க, வந்து சொல்றாப்ல, ஆகாப்பின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை
ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார் தன் மனைவியாக இசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை இப்படி சொன்ன உடனே அவன் 27 வசனத்திலே அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான் கர்த்தர் எலியாவுக்கு சொன்ன அவன் தன்னை தாழ்த்தினதை பார்த்தாய் உடனே அந்த தீர்ப்பை அவன் நாட்களிலிருந்து மாத்திட்டார் ஏத்த சொல்லப்பட்டது நான் அவன் நாட்கள் அந்த பொல்லாப்பை வர பண்ணாம அவன் குமார நாட்கள் அதை நிச்சயம் பண்ணுவேன் அதை அப்படியே மாத்தி விட்டுட்டார் தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு கிடைப்பதற்கு எவ்வளவு உங்களை தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க பிரைசலா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்திட்டீங்கன்னா ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் பலனற்று போகவோ உங்களுடைய ஆத்மா வியாகரப்படவோ உங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போகவோ ஒரு நாளும் ஆண்டவர் விடவே மாட்டார் அல்லேலூயா இத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த காலவெளியிலே ஆண்டவர் அதை நடத்த அவர் போதுமானதாக இருக்கிறார் கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது தாவீதுக்கு மேல் ஆண்டவருடைய தீர்ப்பு வந்தபோது ஜனத்தொகை எண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட காரியத்தில் அவன் ஜனத்தொகை எண்ணின போது தாவீது மேல் வைக்கப்பட்ட 3 காரியத்தில் தாவீது எடுத்த உடனே சொன்னார் 2 சாமுவேல் 24:14 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் 2 சாமுவேல் 24:14 அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் யாருடைய கையில விழுவோமாக நீங்கள் நானும் யார் கையில தான் விடணும் சொல்லுங்க எல்லாரும் யார் கையில தான் விடணும் மனுஷன் கையில விடப்படாது மனுஷி கையில விழவே கூடாது நம்ம யார் கையில தான் விடணும் அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது மகா பெரிய மனுஷனுடைய கையிலே நான் என்ன செய்யாது இருப்பேனாக எங்க சொன்ன மனுஷன் கையில விழுந்தா இரக்கமே இருக்காது ஆனால் கர்த்தருடைய கையில் விழுந்துட்டா அவர் இறங்குவார் யாத்திரா 33:19 யாத்திரா 33:10 அவன் மேல் கிருபையாய் இருப்பேன் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இந்த காலவெளியில் உங்க எல்லாருமே கர்த்தர் கிருபையா இருப்பாரா உங்களை எல்லாருமே கர்த்தர் இரக்கமா இருப்பாரா இந்த ரெண்டு நம்ம வாழ்க்கையில வந்து நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது எவன் மேல் கிருபை எவன் மேல் இரக்கமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் ஆண்டவர் சபையின் மேல் சபையார் மேல் அவருடைய ஊழியின் மேல் அவருக்காக நிற்கிறவன் மேல் கர்த்தர் எப்பொழுதும் இரக்கமாகவே இருப்பார் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பாராக இருக்கிற தெரிவிப்போம் நம்ம எல்லாம் கண்ணுடைய முடிவு ஒன்றிமிட நம்ம எல்லாம் தேவ சமுத்திரங்களை தாண்டி ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இறங்கும் இந்த நாட்களில் எங்கள் தேசத்தின் மேல் இறங்கும் ஆண்டவரே எங்களுடைய கடினமான சூழ்நிலைகள் நடுவில் நீர் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே இறங்கும் அப்பா ஆண்டவரே இந்த மட்டும் நீர் எங்களுக்கு இறங்காது இருப்பி ஆண்டவரே இறங்கும் இந்த காலவெளியில் இறங்கும் என்று கேளுங்க இந்த செய்தி கேட்கிற யாவரும் உங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய இறக்கத்திற்காக போராடுங்க தேவ சமுத்திரம் கேளுங்க கர்த்த மெய்யாகவே பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக அவருடைய இரக்கங்கள் பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் பா உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரே இந்திய தேசத்தின் மேலே
நீர் பாராட்டி இறக்க நீர் பாராட்டி இருக்கிற இந்த பெரிய இறக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். அநேக தேவ மனுஷர்கள் இரவென்று பகலென்று பாராமல் கண்ணீரோடு ஜபத்தை ஜபித்ததினாலே வந்த அந்த விளைவுதான் இவருடைய தேசம் அழிக்கப்படாமல். ஆண்டவரே, ஒரு சிலராய்தான் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே சின்ன சேதங்கள் தான் இவருடைய தேசங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே உடைய இரக்கத்தை நீர் காண்பித்து சபைக்காக ஆண்டவரே தேவ ஜனங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவின் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்கள் மேல் நீர் காண்பித்திருக்கிற உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய இன்ப சமூகம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதாக. எல்லா விதமான கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன்.